ஹாய் யோஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம சூரியண்ணா ஹரி அண்ட் சன் பிக்சர் காம்போவில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஏதோ ஒரு படம் வரப்போகுதுன்னு சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா தான் வைரலாக டாப்பிக்காக போயின்னு இருந்தது. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து சிங்கம் சீக்கிரம் வருமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு டவுட்டு, சிங்கம் 4 இருக்கும் போதா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேல் 2 வரப்போகுது நிறைய தகவல் வந்தது. இதுமாரி இப்போது நம்ம சூரியண்ணா வச்சு நம்ம ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா சிங்கம் சீக்குவலாக இருக்குமா வேல் 2 இருக்க போதா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸுக்கு சிங்கம் சீக்குவலில் வரதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம சூரியண்ணா கரியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் 1, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த 100 கோடி தொட்ட படத்துல நம்ம சூரியண்ணா சிங்கம் 1 சொல்லலாம். சிங்கம் 2 சிங்கம் 3 பார்த்தீங்கன்னா 100 கோடி தொட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1 அளவுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சூரியண்ணா ஃபேன்ஸும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் நல்லாயிருக்கும் தான். ஆனால் நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா சிங்கம் 4 வரதுக்கு விருப்பமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வருமா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கப்புறம் வேல் 2 வருமா இல்லையான்னு சில பேர்லாம் கேட்குறாங்க. வேல் 2 வருமா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். வேல் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், நம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு சூப்பரான படம். சூரியன் அதில் கமர்ஷியல் ஹிட்டுனா வேல் படம்னு சொல்லலாம். இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டில் நம்ம சூரியன் நிறைய படம் வந்தாலும் நம்ம ஹரி காம்போவில் பார்த்தீங்கன்னா வேல் படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஹரி நம்ம சூரியண்ணா காம்போவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வேல் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான படம். சிங்கம் 4 வருமா வேல் 2 வருமானு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வராது. நம்ம சூரியண்ணா வச்சு நம்ம டைரக்டர் ஹரி அவர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஜெனராக ஒரு ஸ்டோரி எடுக்க போகிறான்னு தான் இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா அப்புறம் ஹரி அவர்கள் டாக் போயிருந்தது பார்த்தீங்கன்னா சூரியண்ணா 40 போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா 13 வந்து நம்ம சிறுத்த சிவா அவர்கள் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம சிறுத்த சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு இப்போ படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சூரியண்ணா 39 பண்ண போகிறாங்க. அந்த கேஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி அவர்கள் பண்ண போகிறாங்கன்னு 2 நாள் டாக் போயிருந்தது. கௌதம் வாசுதேவனுக்கு தான் நம்ம சூரியண்ணா 40 வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் 2 படம் ரிலீஸு தயாராகினிருக்கு. இப்போ அவர் எடுப்பாரா இல்லையான்னு எல்லோரும் ஒரு கேள்வி கூறி. ஆனால் சோஷியல் மீடியாவில் நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸ் கிளப்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம அரியவர்கள் நம்ம சூரியண்ணா வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய டாக் போயினிருக்கு. அது இல்லாமல் வைரலாகினே இருக்குது. இன்னும் சன் பிக்சர்ட்லேருந்து ஒரு ட்வீட்டும் வரல. நம்ம அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸுக்கு ஒரு குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் 4 இல்லை வேல் 2 வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா சிங்கம் 4 வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேல் 2 பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேல் 2 நம்ம அசின் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சூரியனாக்கு வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க நம்ம சூரியண்ணா காம்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்தளவுக்கு செட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் வேறு ஹீரோயின் போட்டு எடுத்தாலும் நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் சீக்குவலாக வேணான்றாங்க. அப்போ வேல் 2 எப்படின்னு தெரியல. ஏன்னா வேல் 1 பார்த்திங்கன்னா சூப்பரான படம். வேல் 2 வந்ததுன்னா பார்ப்போம். எது வந்தாலும் நம்ம சூரியண்ணா அவர் வந்தாலே போதும் அப்படின்னு நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம சூரியனாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாரு. அது காப்பாக இருக்குமா இல்லை வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்குமா அது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சன் பிக்சர்கிட்டேருந்து ஏதோ ஒரு ட்வீட் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருவேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சூரியண்ணா வந்து சிங்கம் 4 பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை வேல் 2 பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லைனா ஒரு நியூ ஸ்டோரி நம்ம சூரியண்ணா பண்ணால் நல்லாயிருக்குமா அறி கூட மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வழங்குபோல் சொல்லத்தான் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோட சந்திக்கிறேன்.